ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சோய்கீரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை சாப்பாடு கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் சோய்கீரை. மார்க்கெட்லலாம் கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த சோய்கீரையில் புல்லெல்லாம் இருக்கும், ஸோ பார்த்து க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க முன்னாடி, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிலோ க்ளீன் பண்ண மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. டம்ளரில் ஒரு டம்ளர் கிட்டக்க தண்ணி ஆட் பண்ணி, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி, விசில் குக்கர் மூடியை மூடி சிம்மில் லோ ஃப்ளேமில் ஒரு 3 விசில் கிட்டக்க விடுங்க. அந்த விசில் ஆகி வேகிற அந்த கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இன்ச் இஞ்சி, ஒரு 5 பல்ல பூண்டு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி நல்லா பேஸ்டாக இருக்கட்டும். விசில் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வந்து, விசில் ப்ரெஷர் குக்கர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம கறி ஓரளவுக்கு அரைவே முக்கால் வேர்க்கான அளவுக்கு நல்லா வெந்துடட்டும். இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த கறியோட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதால கரையாமல் இருக்கும். தக்காளியை சும்மா ரஃப்பாக, அதையும் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. திரும்ப மூடி போட்டு மூடி ப்ரெஷர் குக்கர் விசில் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. திரும்ப ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாமே, தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கும். உருளைக்கிழங்கை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வெந்திருக்கட்டும். இப்போது நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி அடியில் இருக்கிற தண்டை எடுத்துருங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி புல் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண சோய்கீரையை அந்த ப்ரெஷர் குக்கரில், எல்லாமே வெந்து ரெடியாக இருக்கிற ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கட்டும். இப்போது திரும்ப குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டால் நம்மளோட சோய்கீரை மசாலா கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, பரோட்டாக்கெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.